மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பொதுக்காலம் 23 வாரம் செப்டம்பர் 7 தேதி திங்கள் கிழமை. கலம் தேடி வந்தேன் இறைவா என்னை காத்தருளும். உன்னில் அடைக்கலம் தேடி வந்தேன் இறைவா என்னை காத்தருளும். செல்வமாய் உன்னை அடைந்தே என்னோடு வாழும் தலைவன் நீரே நிலையான செல்வமாய் உன்னை அடைந்தே. தூயோர் அணியில் இன்பம் கொள்வே நற்செய்தி வாசகம். ஓய்வு நாளில் இயேசு குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திரு வசனங்கள் 6-11 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுரன் பாந்தவர்களே, ஓய்வு நாளில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என பலதரப்பட்ட ஓய்வு நாள் குறித்த சட்டங்கள் யூத சமூகத்தில் இருந்தன. எனவேதான் கை சூம்பியவரை இயேசு குணப்படுத்துகின்ற நிகழ்வு விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவின் குணப்படுத்தும் செயலை ஒரு வேலையாக கருதி இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக குற்றம் சுமத்துகின்றனர். கடவுளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஓர் நாளில் வேண்டுதல் செய்வது முறை எனும் பொழுது தேவையில் இருக்கும் மனிதனுக்கு உதவுவதும் ஒரு வழிபாடுதான் என்று கருதும் ஒரு மனநிலையோ
இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றி மனித நேயம் பேணும் எந்த ஒரு செயல்பாடும் ஒரு உயரிய வழிபாடுதான் என்ற பரந்த எண்ணமும் கற்றுத்தேர்ந்த அந்த அறிஞர்களுக்கு இருக்கவில்லை என்பது நமக்கு வியப்பை தருகின்றது. ஓய்வு நாள் புனித நாள் என்றால் மனிதம் காக்கும் எந்த செயலும் அந்த நாளை புனிதப்படுத்துகின்றது. நாள் நேரம் பார்த்து நல்ல காரியங்களை தள்ளி போடுவது நல்லதல்ல என்பதை நாமும் உணர வேண்டும். நல்ல நாளும் நல்ல நேரமும் கொடுக்கப்படுவதல்ல. நன்மை செய்யும் நற்செயல் புரியும் பிறர் நலம் பேணும் எந்த ஒரு நாளும் நேரமும் நமது செயல்களால் புனிதம் பெறுகின்றன என்பதே உண்மை. அனைத்து நாட்களும் நேரங்களும் இறைவனின் கொடை என்பதை உணர்ந்து நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், புனிதத்தில் மலர்வோம். மன்றாடுவோமாக. நன்மை அனைத்திற்கும் ஊற்றான இறைவா, உமது நன்மைத்தனத்தால் எம்மை நிறைத்தருளும். நீர் எமக்கருளும் அனைத்து நாட்களுமே நல்ல நாட்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நன்மையான செயல்களால் அவற்றை அணி செய்வோமாக. மனிதம் காக்கும் செயல்பாடுகளால் எம் நாட்களை புனிதம் செய்வோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து உண்மையின் வழியில் நன்மையின் வழியில் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.